ஹாய் வர்ஸ், வெல்கம் டு கரிவாள். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். இது வந்து ரைஸுக்கு, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? கத்திரிக்காய் நான் கால் கிலோ எடுத்துருக்கிறேன். பெரிய ஆனியன் கட் பண்ணது, டொமேட்டோ, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தனியா, கோக்கனட், நான் 6 சில்லிஸ் வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள், கடுகு, ஆயில், தேவையான சால்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு வெரி லிட்டில் ஆஃப் ஆயில், ஜஸ்ட் ஆயில் போட்டுட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடல் பருப்பு ஃப்ரை ஆனதுமே இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். அண்ட் சில்லிஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது கூட நம்ம கோகோனட் ஆட் பண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். அதே கடாயில் நம்ம இப்போது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ண ஆனியனுக்குள்ளே நம்ம டொமேட்டோ கூட சேர்க்க போகிறோம். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த பேஸ்ட் பண்ண, இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டும் இந்த டொமேட்டோ ஆனியன் ஃப்ரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், டொமேட்டோ அண்ட் இந்த பேஸ்ட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்க்குள்ளே இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இது குக் பண்ண போகிறோம். அதே கடாயில் நம்ம இப்போது ஆயில் ஊற்ற போகிறோம். நம்ம இதுக்கு பேரே எண்ணெய் கத்திரிக்காய், ஸோ ஆயில் நிறைய ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கடுகு போடலாம். இந்த ஆயிலில் நம்ம ஒரு கத்திரிக்காய் இப்படி வச்சுக்கலாம். ஒன் டைம் இது வந்து இந்த மாதிரி திரும்பி எல்லாம் ஒரு வாட்டி வச்சுட்டு இப்போ நம்ம மீதி இருக்கிற கிரேவி எல்லாம் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம். நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு தேவையான வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லிட் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆமாம், எல்லா கத்திரிக்காயும் சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. தேங்க்யூ வர்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு டிஷ்ஷஸ் வேணுமென்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாமா?